வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, குயிக்காக செய்யக்கூடிய ரவா கேசரி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப் ரவா எடுத்துக்கினிங்கன்னா, அதே சேம் குவான்டிட்டி சர்க்கரை, இல்லைனா முக்கால் கப்பு வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. அதேமாதிரி அதுக்கு வந்து தண்ணி வந்து 2.5 மடங்கு எடுக்கணும். எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதோட 2.5 டைம்ஸ் வந்து நீங்கள் தண்ணியை மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் நெய், அப்புறமா முந்திரி, திராட்சை, அப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணது, அப்புறமா கொஞ்சமாக கேசரி பவுடர், அப்புறமா எண்ணெய். நீங்கள் வேணும்னா மொத்தமாகவே நெய்லேயே கூட செய்யலாம் நீங்கள். இப்போ வாங்க, இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு நல்லா ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துங்க. அதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்குங்க. அந்த நெய்யில் வந்து நம்ம அந்த முந்திரி திராட்சையெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சைலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதில் இருக்கிற மீதி இருக்கிற நெய்யில் வந்து நம்ம வந்து ரவையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரவா நல்லா வறுபட்டுருச்சு, அதாவது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து திருப்பி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அவங்க வச்ச தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும், கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்புறம் நம்ம அதில் கேசரி கலர் வந்து ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இதில் வந்து வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க. கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிட்டு கலந்துகிட்டே இருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஒரு லிட் போட்டு சிம்மில் வந்து நல்லா ரவை வேகிற வரைக்கும் விடுவோம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி போட்டு வேக வைப்போம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா இமீடியட்டாக கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பிச்சிச்சு. நல்லா கலந்து விட்டுங்க, நல்லா அது பெரட்டி எடுங்க. பெரட்டி எடுத்துகிட்டு அதுலேயே நம்ம பொடி பண்ண வச்ச ஏலக்காய் தூள்லையும் ஆட் பண்ணிடலாம். இப்போயே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்புறமா அதை நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் வேணால் நெய் கூட விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா கொஞ்சம் தாராளமாக ஒரு 4-5 ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சைலாம் கூட இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம்.
இப்போ நம்மளுக்கு குயிக்காக செய்யக்கூடிய டேஸ்டியான யம்மியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக நல்லா இருக்குது. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.